நர்றாமனு இன்னும் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு. நான் தான் பாரு நீயா? அட ஆமாப்பா, சைனால தமிழ் ஜூஸ் குடிச்சா குழந்தை பிறகுதுன்னு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அதான் அப்படி நம்ம ஃபேமிலி குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டேன். யோ, இதுக்கு ஃபேமிலி குரூப்பில் போட்ட? அட, நம்ம முத்துல சீன் பண்ணுற குழந்தை இல்லாமல் இருக்குல்ல. அதான் காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா. ஹலோ சார், ஃபைல்னா கம்ப்ளீட் பண்ணேன் சார். கம்ப்ளீட் பண்ணி ஆஃபீஸ் டேபிள் வச்சுட்டேன் சார். ம், ஓகே சார். ஆ, ஷோர் சார். ஹலோ சார், வீட்டிலேருந்து தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஏதோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நினைக்கிறேன். ஆ, பேசிட்டு லைனுக்கு வரட்டுமா? ஓகே சார். இந்த ஆளும் எந்த நேரத்தில் கால் பண்ணுறாரு? ஆ, ஹலோ சித்தப்பா. என்னப்பா முத்து, பாத்ரூமில் வலிக்க வேண்டியவன். உங்களுக்கு எப்படி தெரியும்? அட, உங்கள் அப்பா தான் ஃபேமிலி குரூப்பில் போட்டிருந்தாரு. எதுவரை போகலாம் என்று இந்த ஃபிகர் எப்ப கால் பண்ணது? ஆ, ஹலோ காவியா. ஹாய் டா, எப்படி இருக்க? ம், ஃபைன். Facebookல உன் சின்ன வயசு போட்டோ பார்த்தேன். சோ கியூட். அப்படியா? थैंक यू थैंक यू थैंक यू. அது சின்ன வயசு எல்லாமே சொல்லிட்டே இருப்பாங்க, ரொம்ப கியூட்டா இருக்க, ரொம்ப நாட்டினு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நான் அந்த போட்டோல ஜட்டி கூடவா போடாம நிப்ப? எதை போட்டோ சொல்ற நீ? உங்க அப்பா Facebookல போட்டிருந்தாரே, பார்க்கல? அவர் எப்படி உனக்கு தெரியும்? அவரும் நானும் Facebook ஃப்ரெண்ட்ஸ் தான். டெய்லி நைட் என் கூட பேசாம தூங்கவே மாட்டாரு. நாட்டி பாய். யோ, எதுக்குப்பா என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்க? யாரு? ஓ, காவியா சொல்றியா? ஒரே தமாசான புள்ளப்பா, குறும்புதான். நானே அவ கூட பேசுறது இல்ல, உனக்கு என்ன பேச்சு? ஏன்பா, தங்கமான புள்ளையாச்சுப்பா. நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி உடனே அந்த புள்ளைய ஆட் பண்ணி சண்டே சீத்து வைக்கணுமா? நானும் பாத்துட்டு இருக்கேன், ஒரு மார்க்கமா தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். இவரு அம்மா கிட்ட சொல்றேன். வேணாம்பா, என்னப்பா? அப்படி சொல்ல வரல, எல்லாம் கூட இருக்கும்போது அருமை புரியாதா? கஷ்டப்பட்டப்ப கேள்வி பேச்சு பேசினது யாரு? சொந்தக்காரங்கதான். அந்த வேலையை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் மூச்சுக்கு முன்னாடி சொல்லி காமிச்சது யாரு? சொந்தக்காரங்கதான். அனி சண்டை வந்துச்சுல, உன்ன மரியாதை இல்லாம பேசினது யாரு? சொந்தக்காரங்கதான். யாராச்சும் கேட்டாங்களா? அப்புறம் இப்ப போடு பாட்டு. உறவுக்காரன் யாரும் இங்கில்லை.